இதில் காவல்துறைக்கு எழுதினதுல அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகிறதாட்டு அவங்க வர்றாங்க. ஸோ அந்த பெண் காவலர்களை பற்றி பேசுனதுல குற்றம் நிரூபிக்கப்படுறதா தான் ப்ராசிக்யூஷன் தரப்போட வாதம். அதைத்தான் நாம் தமிழர் சீமானும் கூட பெண் காவலரை பற்றி வசைப்பாடு இருப்பது வந்து நியாயமற்ற செயல்ங்கிறத அவர் சொல்லியிருப்பார். பட் அந்த கஞ்சா மேட்டரில் சீமான் வந்து தன் சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறாரு. நிச்சயமா இதுல பழி வாங்குவதற்கான ஒரு உள்நோக்கம் இருக்குதுன்னு பார்க்க முடியுமா? நிச்சயமா சவுக்கு சங்க தரப்பு பழி வாங்கல்னு தான் சொல்லுவாப்புல, வெளியே வந்து ஒரு பழி வாங்கல்னு தான் அதை முன்னிறுத்தி அதை கொண்டு போவாப்புல. அதை வந்து அரசியல் கட்சிகள் எத்தனை வந்து அதை கையில் எடுக்கிறாங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நானே சொன்னேன், ஒன்று தேராது எடப்பாடி, ஒன்று தேரமாட்டாரு. சவுக்கு சங்க தன் பாப்புலாரிட்டியை எடப்பாடிட்ட கொடுத்து ஏமாற போறாருங்க நான் அப்பவே பேசியிருப்பேன். பட் எடப்பாடிக்கு ஆதரவாட்டு சீமானை தனிச்சு போட்டிக்கூடிய சீமானை டார்கெட் பண்றதெல்லாம் உள்நோக்கத்தில் பண்றது தான் நான் சவுக்கு சங்கர்கிட்ட என்னோட மாறுபட்ட கருத்தாட்டு அதை வச்சேன். ரொம்ப குறுகிய காலத்தில் வளர்ந்துருக்காரு. இது மற்ற ஊடகவியலாளர்களுக்கு இங்க இருக்கிற மூத்த பத்திரிகைகளுக்கு ஒரு சின்ன பொறாமை ஏற்படுது அப்படின்னு. நான் என்னங்க செய்ய முடியும்? நான் வெப்பலகின் சூப்பர் ஸ்டார்னு அவரை சொல்லிட்டு இருக்கேங்க. அவர் எடப்பாடியை தூக்கி பிடிக்கிறது சரியில்லைங்கன்னு சொல்லிட்டு இருக்கேங்க. அது எடப்பாடியை தூக்கி பிடிச்சி 20 சீட்டில் காங்கிரஸ் கூட்டணி வருங்கிறது பொய், சவுக்கு சங்கர்னு சொன்னேன். அடுத்தால அவரு 5 சீட்டு திருமணம் வர்றது போய் நடக்காதுன்னு சொன்னேன். கமல்ஹாசன் 5 சீட்டுன்னு சொன்னது போய் நடக்காதுன்னு சொன்னேன். அவர் ஒப்புரவின் சூப்பர் ஸ்டாருங்கிறத நான் தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். ராமதாசும் அன்புமணி ராமதாசும் என்ன புரோக்கர்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லும் போது சின்ன மாங்கா பெரிய மாங்கா ரவிச்சந்திர சாமிக்கு எதிராக இருக்காங்கன்னு எனக்காக சவுக்கு சங்கர் ஆதரவா நின்றவர் தான். இதை வந்து போலி பெரியாரிஸ்டுகள் போலி பெரியாரிஸ்ட் புண்ணாக்களால இதை தாங்கவே முடியாது, தாங்கவே முடியாது. ஃபாதர் ஜெகத் கஸ்பார் போன்றவங்களால இதை பொறுக்கவே முடியாது. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட திரு ரவீந்திரன் சார் அவர்கள் இருக்காங்க, அவரிடம் நிறைய விஷயங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சவுக்கு சங்கர் பேசி இதில் 2 விதமாக பார்க்கப்படுது. ஒன்று, அவர் வந்து ஒரு கருத்து சுதந்திரமாக பேசியிருக்கிறார். இப்போ அவர் மீதான இந்த நடவடிக்கைங்கிறது கருத்து சுதந்திர முடக்கம்னு பார்க்குறீங்களா, இல்லை சட்ட ஒழுங்கு நடவடிக்கைன்னு பார்க்குறீங்களா? பொதுவாக சொன்னால் நகைமோகன் அண்ணன் வந்து ஜாங்கிட் போலீஸ் ஆஃபீஸரையும் ஏற்றுக்கிட்டார். அன்றைக்கு துணை முதல்வர்னு நினைக்கிறேன், திமுகவில் கலைஞர் முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களையும் ஏற்றுட்டார். அதெல்லாம் அவர் கொஞ்சம் அந்த நான் யாரையுமே வந்து ஜாதி ரீதியாக யாரையுமே நம்ம எந்த ஜாதியுமே இழிவுபடுத்தி என்றைக்குமே நாம் பேசுகிறது கிடையாது, அப்படி பேசுகிறதுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கவும் கிடையாது. அது நாயகமோன் வந்து தவறான ஒரு இதை அவரோட பத்திரிகையில் எழுதினார். அதே டைமில் ஜாங்கிட்டுக்கு எதிராகட்டும் எழுதிட்டு இருந்தார். அதே ஒரு பாணியில் தான் காவல்துறைக்கு எதிராகவும் அரசுக்கு எதிராகவும் பண்ணும்போது இதில் காவல்துறைக்கு எழுதுனதில் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகிறதாட்டு அவங்க வர்றாங்க. ஸோ அந்த பெண் காவலர்களை பற்றி பேசுனதில் குற்றம் நிரூபிக்கப்படுறதா தான் அந்த ப்ராசிக்யூஷன் தரப்போட வாதம். அதைத்தான் நாம் தமிழர் சீமானும் கூட பெண் காவலரை பற்றி வசைப்பாடு இருப்பது வந்து நியாயமற்ற செயல்ங்கிறத தான் அவர் சொல்லியிருப்பார். பட் அந்த கஞ்சா மேட்டரில் சீமான் வந்து தன் சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறாரு. அது வந்து ஏற்கனவே ஜெயலலிதா முத்துன்னு ஒருத்தர் எம்ஜிஆர் கவுதி வேளார் மேலே கஞ்சா வழக்கு போட்டது, சின்ன எம்ஜிஆர் இவர் சுதாகரன் மேலே பண்ணது, அந்த பாணியில் அது அவர் சொல்லலை சீமான், அந்த பாணியில் அவர் சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறாரு. இப்போ அவருக்கு அட்வொகேட் வந்து சிறையில் வந்து சங்கர் துன்புறுத்தப்பட்டதாட்டு சொல்கிறாரு. நிச்சயமாக அவங்களோட கோரிக்கை வந்து நீதிபதி முன்னால் நிறுத்தப்பட்டு அதில் உண்மை இருக்கும்னா நீதிபதி அதற்குள்ளேய அவங்களுக்குள்ள மாற்று ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் சவுக்கு சங்கருக்கு, சட்டத்தின்பால் எல்லா என்னென்ன உரிமைகள் இருக்கோ அது சவுக்கு சங்கருக்கும் இருக்குங்கிறதான் உண்மை. இப்போ அவர் அட்வொகேட் அவர்கள் சொல்லும் போது சிறையில் அந்த துன்புறுத்தப்பட்டது அப்படிங்கிறது அது ஒரு விதமான மனித உரிமை மீறல் அப்படின்ற மாதிரி முன்வைக்கிறாங்க. ஏன்னா அவர் பார்த்தபோது இது கிட்டத்தட்ட கை முறிஞ்சிருக்கு, எலும்பு முறிந்திருக்கு, ஆனால் அது எல்லாமே கிட்டத்தட்ட உள்காயமாக இருக்கிறது போல் ரிப்போர்ட்டில் வராதபடி அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கான முகாந்திரம் இந்த வழக்கில் இருக்குதுங்களா? இல்லை, இது நாம் அவர் அட்வொகேட் சொல்கிறாரு, அதை அவர் வந்து நிரூபிக்கணும். இப்போ நாம் வந்து அதை அப்படியே அவர் சொல்கிறத அப்படியே எடுத்துக்கிடவும் தேவையில்லை, அதை மறுக்க வேண்டியதும் இல்லை. அதை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு சட்டத்தின் முன் இருக்குது. அவர் நீதிபதிகிட்ட அதை ரெப்ரசன்ட் பண்ணலாம். நீதிபதிகள் அதை எப்படி எடுத்து அதில் பிரேமா பேசியிருந்தோம்னா கண்டிப்பாக நீதிபதிகள் அது தொடர்பான கூடுதல் உத்தரவை கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகே, நிச்சயமாக இதில் பழிவாங்குவதற்கான ஒரு உள்நோக்கம் இருக்குதுன்னு பார்க்க முடியுமா? இதில் நிச்சயமாக சவுக்கு சங்க தரப்பு பழி வாங்கல்னு தான் சொல்லுவாப்புல, வெளியே வந்து ஒரு பழி வாங்கல்னு தான் அதை முன்னிறுத்தி அதை கொண்டு போவாப்புல. அதை வந்து அரசியல் கட்சிகள் எத்தனை வந்து அதை
கையில் எடுக்கிறாங்கங்கிற நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சசிகலா அம்மையார் அதை கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தென் வேறு எடப்பாடி பழனிசாமி எவாசிவா தான் இருக்கிறாரு. காவல் பெண் காவலருக்காக சவுக்கு சங்கரை டிஃபெண்ட் பண்ணதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை, அதனால் அவர் அதில் நான் கமிட்டரெலாம் இருக்காப்புல. சீமான் அவுட்ரைட்டாக பெண் காவலர் விஷயத்தில் வந்து சரியில்லைங்கிறதே அவரே பேசிட்டாரு. ஸோ இதில் அரசியல் கட்சிகள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கங்கிறத தான் அடுத்து பார்க்கணும். அது சென்சிட்டிவான பெண் காவலர்களை பற்றி அவதூறாக பேசுனதில் அரசியல் கட்சிகள் வந்து சவுக்கு சங்கர் அவர் வெப்புலகின் ஒரு மிகப்பெரிய ஒரு வியூவர்ஷிப் கொண்ட ஒரு நபருங்கிறது மாறுபட்ட கருத்துக்கு இடமில்லை. மிகப்பெரிய அளவில் அவருக்கு வியூவர்ஷிப் இருக்குது, பாப்புலாரிட்டி தமிழ்நாட்டுக்குள்ளே பெரிய அளவில் இருக்குது. சவுக்கு சங்கர் ஒரு பக்கம்னா பெண் காவலர் கம்யூனிட்டிங்கிறது இன்னொரு பக்கம். ஸோ அந்த இஷ்யூவில் வந்து பெண் காவலர்கள் அஃபண்டட்னு சொல்லும்போது அரசியல் கட்சிகள் வந்து அதுக்குள்ளே சவுக்குக்கு ஆதரவாக வந்து நின்று தங்களோட கருத்தை சொல்கிறதுக்கு வந்து தயங்குவாங்க. இது வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸை ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் எடுத்து பார்ப்பாங்க. சீமான் ஒரு கட்டத்தில் சவுக்கு சங்கருக்காக ரொம்ப ஸ்டெடியாக பேசினார், ஆனால் சவுக்கு சங்கர் ஈரோடு கிழக்கில் என்ன பண்ணார், சீமான் மூலமாக ஒரு பாப்புலாரிட்டி அடைஞ்சிக்கிட்டு அதை எடப்பாடிக்கிட்ட கொண்டு கொடுக்குற மாதிரி பண்ணார். இப்போ நானே சொன்னேன் இது வந்து தேராது, இங்கே வந்து கடும் எதிர்ப்பு கடும் எதிர்ப்புன்னு ஒரு கோஷ்டி சும்மா பேசிகிட்டு இருக்கோம். நான் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஸ்டாலின்க வெற்றி கலைஞர் புரட்சி தலைவோட பெருசு, நகர்ப்புற உள்ளாட்சிலையும் கலைஞருக்கு வெற்றி ஸ்டாலினுக்கு வெற்றி கலைஞர் புரட்சி தலைவியோட ரொம்ப பெருசு. அப்போ நான் சொன்னேன் எம்ஜிஆரோடவும், அப்போ நான் சொன்னேன் இது வந்து ஆளுங்கட்சிங்க ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸு, ஸ்டாலின்ஸுக்கு ஸ்டாலினுக்குள்ள எதிரணி தோத்து கிடக்கு பிரிஞ்சு கிடக்கு, தோத்தவங்க பிரிஞ்சு கிடக்காங்க, ஸ்டாலினுக்கு போட்டியே இல்லைங்கிற களங்கிறத தான் நம்ம சொன்னோம். அதே மாதிரி தான் நம்ம ஈரோடு கிழக்குலேயும் வந்து அந்த களம் வந்து ஸ்டாலினுக்கு போட்டியே இல்லை. செந்தில் பாலாஜி நம்பர் ஒன் ஆர்கனைசர், 2014 ஜெயலலிதாவுக்கு அந்த பார்லிமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தவர், அரவக்குறிச்சியில் எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போதே உதய சூரியன் பெருசு ரெட்டையில் ஆளும் ரெட்டையிலேயே ஒன்றும் இல்லை நீ காட்டினவர், அவர் ஆர்கனைசராக நிற்கிறாரு. ஸோ இது இடைத்தேர்தல், இந்த இடைத்தேர்தலில் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் போட்டிங்கிறதே தமிழ்நாட்டுக்குள்ள நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். அது சுமன் ஸ்ரீராமன்லேருந்து சவுக்கு சங்கர்லேருந்து கடும் போட்டி கடும் போட்டின்னு ஒரு வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் வந்து அவங்க அரசியலை முன்னிறுத்தினாங்க. நாம் வந்து அந்த வெற்றியை பெரிய வெற்றின்னு சொல்ல வரல, இடைத்தேர்தல் வெற்றி அப்படி தான் இருக்கும் அந்த இதை நாம் சொன்னோம். அப்போ சவுக்கு சங்கர் சீமான் ஆதரவு ஒரே ஹெல்பிங் ஹேண்டாக இருந்த சூழ்நிலையில் அதில் ஒரு பாப்புலாரிட்டி அடைஞ்சிக்கிட்டு அவர் அதை சீமானும் களத்தில் நிற்கும்போது வந்து எடப்பாடிக்காக அதை பண்ணது வந்து ஒரு அரசியல். இதில் வந்து நானே சொன்னேன் ஒன்று தேராது எடப்பாடிங்க ஒன்று தேரமாட்டார், சவுக்கு சங்கர் தன் பாப்புலாரிட்டியை எடப்பாடிகிட்ட கொடுத்து ஏமாற போகிறாருங்க நான் அப்போவே பேசியிருப்பேன். இப்போ அந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது வந்து அரசியல் கட்சிகளும் வந்து இதில் நமக்கு இதில் என்ன கெயின்னு பார்த்து தான் அரசியல் கட்சிகள் மூவ் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் தொடர்ச்சியாக திமுக மீதான விமர்சனத்தை வச்சுருக்காரு, இப்போ அதிமுக சார்பு நிலையாக எடுத்திருந்தாலும் கூட சவுக்கு சங்கரோட வியூகம் இதில் என்னவாக இருந்திருக்கு, அந்த வியூகம் தள்ளுபடி ஆயிருக்கா, இது எப்படி பார்க்குறது? அது சவுக்கு சங்கர் மிகப்பெரிய அளவு தமிழக மக்கள் மத்தியில் பாப்புலர், மிகப்பெரிய அளவு வெப்புலகில் வந்து பெரிய லெவலில் வந்தவர், அதுக்கு போல்டாக விஷயங்களை பண்ணுறது பல சோல்ஸ் மூலமாக பல விஷயங்களை பண்ணுறவர். எடப்பாடியோட எதிர்கட்சி தலைவர் போல சவுக்கு சங்கர் நல்லா பண்ணுறாருங்கிறத நானே பாராட்டியிருக்கிறேன். பட் எடப்பாடிக்கு ஆதரவாட்டு சீமானை தனிச்சு போட்டிக்கூடிய சீமானை டார்கெட் பண்ணுறதெல்லாம் உள்நோக்கத்தில் பண்ணுறது தான் நான் சவுக்கு சங்கர்கிட்ட என்னோடய மாறுபட்ட கருத்தாட்டு அதை வச்சேன். அப்போ நீங்கள் அது வந்து நியாயமற்ற செயல்ங்கிறத நான் சொன்னேன். ஓகே, அப்போ இந்த வழக்கை முன்னெடுத்துட்டு போகிறதே நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாங்களா, இது வந்து திமுக அரசு இந்த வழக்கை முன்னெடுத்துட்டு போகுதா அல்லது காவல்துறை தனிப்பட்ட? திமுக அரசு கண்ட்ரோலில் தான் காவல்துறை இருக்குது, அதில் வெளிப்படையான உண்மை. காவல்துறை ஒன்று இண்டிபெண்ட்டாக பண்ணலை. அதுதான் ஃபர்ஸ்ட் அவுட்டே சொல்லிட்டேன் இல்லையா, நகிமன் அண்ணன் வந்து முக ஸ்டாலின் அவர்கள் அன்னை கலைஞர் முதல்வராக இருக்கும்போது அவரையும் அந்த ஜாங்கிட்டே ஏற்றது, அதில் ஜாதி ரீதியாக பண்ணுறதை நான் என்றைக்குமே யாரையுமே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அது தவறு, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எந்த ஜாதியும் நானும் அஃபண்ட் பண்ணுற மாதிரி பேச மாட்டேன். அந்த சில தலைவர்களை நம்ம விமர்சனம் வைப்போம் கண்ணியமான முறையில், ஜாதியை அஃபண்ட் பண்ணது கிடையாது. ஸோ அந்த மாதிரி சவுக்கு சங்கர் வந்து அரசாங்கத்தை நடத்துகிறவர்களையும் பகிச்சிட்டாரு, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை இவங்களையும் பகிச்சிட்டாரு. அது வந்து அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் வந்து மிக எளிதாயிடுச்சு. ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க, இப்போ முகிலன் அவர்கள் ஓவியர் ஒரு கட்டத்தில் வந்து இந்த மாதிரி அவருடைய ஓவியங்கள் இந்த மாதிரி கருத்துக்களை ரெப்ரசென்ட் பண்ணுற வகையில் இருந்ததுனால அவர் முடக்கப்பட்டார் அப்படின்னு, அந்த வகையில் அப்படி நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம்னா அந்த வகையில் சவுக்கு சங்கருடைய வழக்கு வைக்க முடியுங்களா? இல்லை, அது அந்த அக்யூசியேஷனை வந்து எதிர்கட்சிகளை தான் சொல்லணும். அது இவர் மோதன இடம் பெண் காவலர்கள்ங்கிறதுனால எதிர்கட்சிகள் அதை டிஃபெண்ட் பண்ணால் நஷ்டம் வரும்னு பேசாமல் இருக்கிறாங்க.
ஓகே, அவருக்கு உதவக்கூடியவங்களே இதை டிஃபன் பண்ணால் நஷ்டவரன் பேச நஷ்டவரன் பேச வரும். ஏன்னா ஒரு சைடு பெண் காவலர்களை இவர் அஃபண்ட் பண்ணாதே, இன்னொரு சைடு வந்தது. அப்போ எப்போ அவர் மாட்டுவாருன்னு பார்ப்பாங்க, அது வலிக்கு விழும்போது டக்குன்னு அதை பிடிச்சிட்டாங்க. இப்போது அந்த பேட்டியை வெளியிட்ட அந்த ஊடகத்தின் மீதும் வந்து இந்த வழக்கு சேர்த்து பதிவாகப்படுது. ஸோ அது அஃபென்ஸ் மேட் அவுட் ஆனால் அந்த ஊடகமும் ரெஸ்பான்சிபிளாக தான் இருக்க முடியும். அப்போ அது ஊடகம்னா இல்லை அவர் குறிப்பாக பேட்டி எடுத்த அந்த பேட்டியாளருக்கு மேலே வரும். ஊடகம் ஊடகத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறவர் தானே வருவாங்க. ஓகே, இப்போ அதில் வந்து இந்த மாதிரிப்பட்ட இதில் வந்து ஒருக்கா சாமணன் அண்ணன் வழக்கு நாங்கள் போட்டேன், நான் தான் கேரக்டர் விட்னஸாக வந்தேன். அது வந்து ஒரு கிறிஸ்தவர் எங்கள் ஐயா தாலிங் நாடா இருக்கிறதா தராசு பக்தரியில் அபாண்டமாக எழுதிட்டார், எனக்கு அவர் யாருன்னே தெரியும். பட்டு சேமன் அதில் வரும்போது வந்து என்ன சொல்லிட்டாருன்னா ஃப்ரீலான்சர் அப்படின்னு அந்த சம்மந்தப்பட்ட நபரை வந்து காட்டி கொடுக்காம சேமன் தராசு இதாட்டு எடிட்டராக வந்தார், நான் கேரக்டர் ஃபிட்னஸ் ஆனேன்னே, அவர் வந்து அவர் ஃப்ரீலான்சர்னே அதை அவரை யாருன்னே சொல்லாமல் அளவுக்கு அவர் அதை கொண்டு போயிட்டார். ஏன்னா அவர் யாருன்னு வந்தால் மாவட்டத்துக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. அதனால் சேமன் அதை ரொம்ப ப்ரூவ்டாண்டாக அதை சொல்லாமல் போயிட்டார். இப்போ வந்து இந்த வழக்குன்னு அதில் வரும்போது பேட்டி எடுத்தவரும் வந்து யாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும்ல. ஸோ வெளிப்படையான அந்த ரெக்கார்டு அவர் இருந்து தானே பேட்டி எடுக்கிறார். ஸோ அவரையும் அந்த நிறுவனத்தையும் அந்த அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகிய பட்சத்தில் அக்யூஸ்ட் ஆக்குறது வந்து சட்டம் அதை தான் செய்யும். ஓகே, இப்போ ஒரு பெரிய வாதம் எழுந்திருக்கு என்னென்னா, மற்றவர்களோட இந்த ஊடகம் அப்படிங்கிறது மேலே ஒரு பெரிய வாதம் எழுது. என்னென்னா, முதலில் சவுக்கு சங்கர் ஒரு ஊடகவியலாளராக, அவருடைய ஒரு ஊடகவியலாளர்னு சொல்லிக்கிறதுக்கான பாதை என்னவா இருக்கு, அவரு வரலாறு அது நிறைய கில்ட் இருக்குது, நிறைய ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் இருக்குது, அவங்க தான் அதை முடிவு பண்ணணும். அது அந்த சம்மந்தப்பட்டவங்க தான் அதை இது பண்ணணும். அதில் ஒரு வேளையில் வெப் டிவி அதில் சேர்க்குறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. அப்படி சேர்க்கலன்னா வெப் டிவிக்கு வந்து ஒழுங்குபடுத்தி அதுலேயும் அவங்க வந்து ஒரு அசோசியேஷனை இது பண்ணி மற்ற பிரிண்ட் மீடியாவுக்கும் எலக்ட்ரானிக் மீடியா ஐ மீன் தொலைக்காட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய நிருபர்களுக்கு அரசு சார்பாக என்னென்ன உரிமைகள் இருக்கோ அதை வந்து வெப்புலகில் இருக்கக்கூடிய அவங்களும் வந்து அதுக்கு ஒரு ஒரு குவாலிஃபை பண்ணி அதை ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி அதை அவங்களுக்குள்ள ஒரு ப்ரொடெக்ஷன், அவங்களுக்குள்ள ரைட்ஸு, அரசு உதவிகள், மத்திய மாநில அரசு உதவிகள், இதெல்லாம் வந்து மற்ற தொலைக்காட்சி நிருபர்களுக்கும் அச்சு ஊடக நிறுவர்களுக்கு இருக்குதோ அதை வந்து வலைத்தள நிறுவர்களுக்கும் இருக்கிறதுக்கு ஒரு அமைப்பை உருவாக்கலாம். ஓகே, சவுக்கு சங்கருடைய இந்த வழக்கில் சவுக்கு சங்கர் ஓகே ஒரு ஊடகவியலாளராக கைது செய்யப்படுறாரு. ஆனால் ஒரு ஊடகவியலாளராக கைது செய்யப்படும்போது அவருக்கு உண்டான நெறிமுறைகள்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, இது வந்து இதை கடந்து அவர் ஒரு புது பாணியை பிடிச்சி ஒரு வேகமாக ரொம்ப குறுகிய காலத்தில் வளர்ந்துருக்காரு. இது மற்ற ஊடகவியலாளர்களுக்கு இங்க இருக்கிற மூத்த பத்திரிகைகளுக்கு ஒரு சின்ன பொறாமை ஏற்படுது அப்படின்னு ஒண்ணு. நான் என்னங்க செய்ய முடியும், நான் வெப்புலகின் சூப்பர் ஸ்டார்னு அவரை சொல்லிட்டு இருக்கேங்க. அவர் எடப்பாடியை தூக்கி பிடிக்கிறது சரியில்லைங்கன்னு சொல்லிட்டு இருக்கேங்க. அது எடப்பாடியை தூக்கி பிடிச்சி 20 சீட்டில் காங்கிரஸ் கூட்டணி வருங்கிறது பொய், சவுக்கு சங்கர்னு சொன்னேன். அடுத்தால அவர் 5 சீட்டு திருமணம் வர்றது பொய் நடக்காதுன்னு சொன்னேன். கமல்ஹாசன் 5 சீட்டுன்னு சொன்னது பொய் நடக்காதுன்னு சொன்னேன். அவர் வெப்புலகின் சூப்பர் ஸ்டாருங்கிறத நான் தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன், நாம் என்னங்க இதில் செய்ய முடியும். அடுத்தால சைலேந்திரபாபு வந்து நாடார் காவல்துறை இதே போடுறான்னு சொல்லும்போது அப்போ அவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணேன். தமிழக காவல்துறை வரலாற்றில் டைரக்ட் ஐபிஎஸ்க்கும் கன்ஃபர்ட் ஐபிஎஸ்க்கும் ஏன் இவ்வளோ வேறுபாடு இருக்குது, நம்ம பேசுவோமா சவுக்கு சங்கர், நீங்கள் நியாயத்தை பேசுவீங்கன்னா வாங்க பேசுவோம், சும்மா சைலேந்திரபாபுவை பற்றியெல்லாம் ஒரு ஆதாரம் இல்லாமல் ஜாதி ரீதியாக பேசுகிறது தவறுன்னு சொன்னேன். ஏன்னா நமக்கு தெரியும் இது. அதே வேளையில் இவர் லட்சுமணன் வந்து ஒரு நியாயமான ஒரு மறவர் சமூக இன்ஸ்பெக்டர் விஷயத்துக்கு அது மட்டும்தான் சைலேந்திர பாவட்டம் நான் போனேன், வேறு எதுவும் போனது கிடையாது, என் ஜாதிக்காரர் தான். அப்போ போகும்போது இது என்னன்னு கேட்டோன்னே அவர் எனக்கு தெரியுமான்னு கேட்டார், எனக்கு தெரியாதுங்க, லட்சுமணன் என் ஃப்ரெண்டு பண்ணதுன்னு அவர் ஒன்றும் அதை பண்ணிக்கலை. நம்ம அதனால் அவர்கிட்ட ஏதோ பெனிஃபிட் அடைஞ்சு சைலேந்திர பாபு நம்ம சொல்கிறேன்லாம் இல்லை, அந்த அவருக்குள்ள அந்த ட்ராக் ரெக்கார்டு என்னன்னு நமக்கு தெரியும். அப்போ நீங்கள் வந்து நாடார் போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா ஜெயலலிதாமையார் தேவாரம் சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து ரவி ஆறுமுகம் மட்டும் முக ஸ்டாலினுக்கு வேண்டி வரனால ரவி ஆறுமுகம் தவிர்த்து மீது அவ்வளோ ஒரு 7-8 நாடார் டைரக்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸரும் சரி கன்ஃபர்ட் ஆஃபீஸருக்கும் சரி லா அண்ட் ஆர்டரை தேவாரம் வந்து 2001 ஜெயலலிதாமையார் வரும்போது கொடுத்தாங்க. அது ஒரு உண்மை நம்ம, ஏன்னா அவர் ஜெயலலிதாமையாருக்கு
சர்வே இது இதெல்லாம் பண்ணி கொடுத்ததும் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ராப்போல இருந்ததும் தேவாரம் சொல்லி அந்த இது அம்மையார் வந்து 2001 பண்ணி கொடுத்தாங்க. அதுபோல் ஜெயலலிதா அம்மையார் வந்து சசிகலா தரப்பினர் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது நாடார் ஆஃபீஸர்களை கூப்பிட்டு போலீஸ் ரெக்கார்டை பார்த்துட்டேன், போலீஸ் ரெக்கார்டில் வந்து அட்ராக்டாக ஆக்ட் பண்ணக்கூடிய இதில் உங்கள் கம்யூனிட்டியை பற்றி இருக்குது, நீங்கள் வந்து எக்ஸசிவாகவும் பண்ணிடாதீங்க, அதே டைமில் இது ரொம்ப அவங்களுக்கு சாதகம் மட்டும் போயிடாதீங்க, கரெக்டாக பண்ணுங்கிற மாதிரி அந்த குறிப்பிட்ட சமூக காவல்துறை அதிகாரிகளை தான் கூப்பிட்டு ஜெயலலிதா அம்மையார் வந்து அது ஒரு கிராக்டவுன் தான், சசிகலா நடராஜன் ராவணன் இவங்களுக்கு எதிராக ஜெயலலிதா அம்மையார் போட்ட பொய் வழக்கு தான், நான் மறுக்க வரல. அப்போ நடராஜன் ஐயா அவர்கள் வந்து அந்த காவல்துறை அதிகாரிகள் மேலே வழக்கு போடும்போது நான் நடராஜன் ஐயா கிட்ட இதே தமிழக அரசியல் பத்திரிகையில் தம்பி லட்சுமணன் இவர் சுந்தரராமன் அவங்க பத்திரிகையில் தம்பி ராகவேந்திர ஆரா அப்போ நடராஜனுக்கு எதிராக நான் அந்த இதை பண்ணி நீங்கள் வந்து எய்தவன் இருக்க அம்ப மனோகக்கூடாது, நீங்கள் அண்ணா ஆள் எம்ஜிஆர் ஆள் ஜெயலலிதா ஆளுன்னு சொல்லிக்கிட்டு நாடார் ஆஃபீஸர்ஸை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா ஜெயலலிதா மேற இது பண்ணணுங்கிறத நான் அதில் நடராஜனுக்கு எதிராக நான் இது பண்ணியிருந்தேன். அதே மாதிரி சவுக்கு சங்கரும் வந்து ஆதாரமற்ற ஒரு இதை சொல்லும்போது வந்து இது சவுக்கு சங்கர் பண்ணுறது தவறு, இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க, கன்ஃபர்ட் ஐஏஎஸுக்கும் டைரக்ட் ஐபிஎஸுக்கும் ரேஷியோ வந்து தமிழ்நாட்டில் மோசமாக இருக்குது, இது தொடர்ந்து நாடார் சமுதாயம் இதில் வஞ்சிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு நான் சவுக்கிட்ட கேட்டேன், சவுக்கிட்ட அது பதிலே இல்லை, விட்டுட்டு போயிட்டார் சவுக்கு, எந்த இடத்துலையும் அவருக்கு பதில் சொல்ல முடியலை, அதனால் அதை விட்டுட்டார். அது மாதிரி மாறுபட்ட கருத்துக்கள் 1000 நம்மகிட்ட சவுக்கு இருந்தாலும் சவுக்கு வந்து இன்னைக்கு வெப்புலகில் அவருக்கு இருக்கக்கூடிய வீசு பங்காரடிகளாரை பற்றி அவர் பேசுனது வந்து 40 லட்சம் பேர்கிட்ட பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் நான் கடைசியாக பார்க்கும்போது, சாதாரண ஒரு வீசா. அதே போல் இது நம்ம அடுத்தபடியாக சொன்னால் முதலத்தூர் கலவரம் பற்றி நியாயமாக நடனிலையாக நான் பேசுனது 10-12 லட்சம் போயிருக்கோம், 2 வருஷத்துக்கு முன்னே ஆதனில் தான் இது பண்ணோம். இந்த பொலிட்டிக்கல் இதுக்கு வந்து பயணியர் நாம தான், நானும் ஆதன் 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 மாதேஷ் இன்னும் ஆதனில் உள்ள நண்பர்களும் தான் வந்து இதுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் மார்க்கெட் வந்து உருவாதுக்கு நாம தான் பயணியராக முன்னுதாரணமாக இருந்து நாம கொண்டு வந்தோம். அது கடந்த மக்களவைத் தேர்தல் காலகட்டத்தில் தான் அது உருவாச்சு, அதுக்கு பிறகு நாமளே நிறைய பேரை நம்பரை கொடுத்து பேசுங்கன்னு சொல்லும்போது நாங்க ஆதன் எடுத்தாங்க, எல்லா வெப்பும் எடுத்தாங்க, அது இன்னைக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாட்டு கருத்துருவாக்கத்தில் வெப்புலகம் வந்து இன்னைக்கு பிரிண்ட் மீடியாவோட தாக்கம் குறைஞ்சி போச்சு, எலக்ட்ரானிக் மீடியா தொலைக்காட்சியை சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு வெப்புலகம் வந்து பெரிய அளவுக்கு இருக்குது. அதில் நாம் தமிழரோட வளர்ச்சியே பிரிண்ட் மீடியா நாம் தமிழரை புறக்கணிக்குது, தினத்தந்தி போன்ற பத்திரிகைகள்லாம் அநியாயமாக கொஞ்சம் கூட அறமற்ற செயலில் தினத்தந்தியில் இருக்கக்கூடிய சில ஆட்கள் வந்து சீமான புறக்கணிக்கிறாங்க, அதே மாதிரி தினத்தந்தி போகிற தொலைக்காட்சிகளும் சீமான புறக்கணும் என்றாலும் கூட வெப்புலகத்தோட அந்த வீசு அந்த இதில் வந்து சீமான் இன்னைக்கு வந்து தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அரசியல் தலைவராக உருவாத காரணம்னா வலைக்காட்சிகள் தான் முக்கிய காரணம். அத்தகைய வலைக்காட்சி உலகத்தில் சவுக்கு சங்கங்கரோட தாக்கம் அதோட ஒரு வால்யூம் வந்து பெருசு, பட் அது அவர் வந்து எடப்பாடிக்காக பொய் பொய்யா லீவ் ரீல் விடுறதுல தான் நம்ம வந்து அவர்கிட்ட முரண்பட்டமே தவிர அவருக்கு வியூஸோட வலிமையை நம்ம வந்து என்னைக்கும் குறைச்சி மதிப்பிடலை. அது வந்து அந்த நான் சூப்பர் ஸ்டார் சவுக்குங்கிற வார்த்தையை கூட நான் பலமுறை சொல்லியிருப்பேன், ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னு கூட ஊடகத்தில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, உண்மைதானப்பா அவருக்கு தானே அதிக வியூஸ் இருக்குங்கிறத நாம் சொல்கிறோம், பட் அதை வந்து அவர் முறைகேடாக பயன்படுத்துறது தான் தவறு. அரசியல் ரீதியாக அதை எடப்பாடிக்காக அவர் எடப்பாடி தான் அரசியலில் இருக்கணும், சமூக நீதி சூறையாடணும் எடப்பாடி, ரெண்டு ஜாதியை வச்சு சமூக நீதி சூறையாடணும், அதுக்கு சவுக்கு சங்கரெல்லாம் அதுக்கு வந்து அவருக்கு ஆதரவு கருத்தை நீட்டணும், அது எப்படி நியாயம் ஆகும்? அதில் தான் நமக்கு கருத்து வேறுபாடு சவுக்கிட்ட இருந்தே தவிர மற்றபடி தனிப்பட்ட முறையில் சவுக்கு சங்கர் வந்து எனக்கே வந்து ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் என்ன புரோக்கர்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லும்போது சின்ன மாங்கா பெரிய மாங்கா ரவீந்திர சாமிக்கு எதிராக இருக்காங்கன்னு எனக்காக சவுக்கு சங்கர் ஆதரவாக நின்றவர் தான். சசிகலா அம்மையார் கவர்னர் பதவியேற்பு விழாவுக்கு வரமாட்டார், 15 விடுதலை சுப்பிரமணியசாமி ஒத்தவட்டு சுப்பிரமணியசாமி அவர் ஆசீர்வாதம் ஆச்சாரி போன்றவங்களாம் சொல்லும்போது 15 விடுதலை ஆக மாட்டாருன்னு சொன்னோம். அப்புறம் சவுக்கு சங்கரும் சசிகலா கையில் அதிமுக பேருங்கிற பாணிக்கு அவரும் அந்த தன்மையில் எழுதும்போது பிஜேபி இன்குளூசி அலையன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொன்னபோது முடிஞ்ச பிறகு எல்லாரும் தோத்துட்டா ரவீந்திரன் நீ ஜெயித்தப்பான்னு சவுக்கு சங்கர் நம்மளை வந்து பாராட்டி இது பண்ணார். ஜெயித்ததுல இதை வந்து போலி பெரியாரிஸ்டுகள் போலி பெரியாரிஸ்ட் புண்ணாக்களால் இதை தாங்கவே முடியாது. ஃபாதர் ஜெகத் கஸ்பார் போன்றவங்களால இதை பொறுக்கவே முடியாது.
அந்த அளவுக்கு ஐயோ லபோதி போன்னு இது பண்ணுவாங்க. எனக்கு அன்புக்குரியவர் ஜெகத் கஸ்பார், ஆனால் சவுக்கு சங்கர் நீ ஜெயித்துட்ட, யார் யாரெல்லாம் ஜெயித்தன்னா பெரிய அளவில் நீ ஜெயித்துட்டேன்னு நம்மளை சவுக்கு சங்கர் வந்து பாராட்டினவர் தான். அதே வேளையில் அண்ணன் ரஜினிகாந்த் அரசியல் களத்துக்கு வராத போது நம்மளை கடுமையாக ட்ரால் பண்ணி நம்பர் ஒன் ஆளாட்டு நம்மளை போட்டு கிண்டல் கேலி பண்ணவரும் சவுக்கு சங்கர் தான். ஓகே, அதனால நம்ம சவுக்கு சங்கரை வந்து நம்ம ஒரு ஓப்பன் மைண்டடாட்டு நியூட்ரல் வியூவில் தான் நம்ம பார்க்குறோம். இதில் அவருக்கு அவர் லாக் ஆன இடம் வந்து பெண் காவலர்களை டச் பண்ணதில் லாக் ஆகிட்டார். திமுகவுக்கு தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வகையில் அவர்கள் மீதான விமர்சனம் அதிகமாகிட்டே இருந்தது. இந்த எலெக்ஷன் வரைக்குமே அது வந்து இம்பாக்ட் பண்ணிச்சு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சுன்னு பார்க்க முடியும். இல்லை எலெக்ஷனில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்குங்கிற செட்டில் தான் வரையிலும் இல்லை, அது ரிசல்ட் தான் தெரியும். ஏன்னா கடும் போட்டின்னு சொல்கிறவங்கலாம், நான் மீண்டும் சொல்கிறேன், ஸ்டாலின் அவர்கள் வந்து கலைஞர் புரட்சி தலைவி மக்கள் தலைவி இவங்களோட பெரிய அளவில் தொடர் வெற்றியை இருக்கிறத பொறுக்க முடியாமல், அதுவும் ஸ்டாலின் மேலே உள்ள கோபம் இல்லை, கலைஞர் மேலே உள்ள கலைஞருக்கு மகன் இந்த அளவு இருக்கானேங்கிற அந்த இதில் பேசக்கூடியவங்க தான் என்னோட கருத்து. அது வந்து தமிழறி மணியன் பல கருப்பையா போன்றவங்கலாம் அதுக்கு ஓவிய உதாரணமாக இருக்கிறாங்க. அதே வேளையில் நான் வந்து ஜனநாயக நெறிமுறைப்படி 1-to-1 காமராஜரை பெருஞ்சர் அண்ணா பிறந்தகையும் முதஞ்சர் ராஜாஜியும் தோக்கடிச்ச மாதிரி 1-to-1 தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். ஸ்டாலின் வந்து 57-62 காமராஜ் மாதிரி பெரிய உயரத்தில் இருக்கிறாரு. அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டாலினுக்கு இணையான யாருமே இல்லை, எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கு இணையானவர் இல்லை. ஸோ 1-to-1 தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும், அதற்கான வேலைகளை செய்தால் தான் சாத்தியப்படுங்கிற கருத்தை கொண்டவனா. இந்த இடத்துல தான் சவுக்கு சங்கருக்கும் எனக்கும் வித்தியாசம். சவுக்கு சங்கர் எடப்பாடியை வச்சு ஸ்டாலினை தோக்கடிக்கலாம் பாரு, அது முடியாதுங்க. அது ரெண்டு ஜாதி சமநீர் சூறையாடல் ஆயிரும். ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடி பழனிசாமி, அபகரிக்கும் முயற்சி கொண்ட எடப்பாடி பழனிசாமி, அவரை வச்சு எப்படிங்க ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும்? அது முடியாதுங்கிறது என்னோட கருத்து. சீமான் தான் தெளிவாக சொல்லிட்டாரு, அவர் ஹீஸ் இன் பொலிட்டிக்ஸ், அவருக்கு வந்து சவுக்கு அவர் சப்போர்ட் பண்ணும்போது இவரால் ஒரு பப்ளிசிட்டியை வாங்கின சவுக்கு அதை கொண்டு எடப்பாடிகிட்ட கொண்டு போகும்போது எடப்பாடியை தட்டி தூக்கி மேலே போகலான்னு சீமான் இருக்கிறாரு. தனிச்சு போட்டிட்டு எடப்பாடி வீழ்த்திக்கிட்டு ஸ்டாலினுக்கு போட்டியாக வர நினைக்காருன்னு சொன்னால் அதை நீங்கள் ரெகனைஸ் பண்ணணும். முடியுமா முடியாத ரெண்டாவது விஷயம், முடியும்னு அவர் சீமான் நம்பி போவார். அதை நீங்கள் ரெகனைஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து எடப்பாடிக்காக அதில் பொய்யும் புரட்டையும் பேசி பண்ணுறது வந்து எந்த வகையில் அது நியாயமாகும்? அது தவறில்ல சவுக்கு சங்கர் பண்ணுறது. ஓகே, இப்போ வரப்போகிற எலெக்ஷன் ரிசல்ட் எந்த மாதிரியான ஒரு போக்கை கொடுக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். திமுக அணி ஸ்வீப் பண்ணிவிடுவாங்கிறதா என்னோட கருத்து. 35 குறையாமல் திமுக அணி ஜெயிப்பாங்கன்னு தான் கரெக்டு என்னோட கணக்கு. 1-to-1 தான் ஸ்டாலினை, காமராஜ் 57-62 அந்த உயரம் கூட இங்கே உள்ளவங்களுக்கு தெரியல, அந்த அளவுக்கு தான் அவங்க அலர்ட் ஒரு இன்ஃபார்ம்டாக இருக்காங்க, தெரியல நிறைய பேருக்கு. அந்த மாதிரி ஒரு உயரத்தில் ஸ்டாலின் வந்து கூட்டணி கட்சிகள் ஆதரவில், வெறும் ஸ்டாலின் இருக்குல்ல, அந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த ஸ்டாலினுக்கு அந்த கூட்டணி ஆர்கேநகரில் டெபாசிட் இழந்து வந்த கூட்டணி, அப்போவே நம்ம ஸ்டாலின் விமர்சனம் பண்ணியிருப்போம். திமுக அண்ணா திமுக பிரிஞ்சிட்டா நம்ம வந்துடலாம்னு நினச்சாரு, யாரை விட்டாலும் ஜெயிக்கும்னு நினச்சாரு, மருதுகணேசை விட்டால் நம்ம ஜெயிக்கும்னு நினச்சாரு, அது மூணாவது போயிட்டாருங்கிறத நம்ம கடுமையான விமர்சனங்கள் வச்சுருப்போம். அப்போ எடப்பாடி அரசு பேருன்னு சொல்லும்போது கூட போகாதுங்க, ஒருவேளையில் ஸ்டாலின் ஜெயித்து எடப்பாடி மூணாவது போனாலாவது ஸ்டாலின் இந்த கவர்மெண்ட் கவிழ்ப்பாரு, இந்த கவர்மெண்ட் கவிழாது, எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன், டிடிவி வந்து 3 எலெக்ஷன் கவப்பான்னு சொன்னார், 3 டிடிவி இதை தான் சொல்லிட்டு இருப்பாருன்னு சொன்னார்னா அன்னைக்கு வந்து ஸ்டாலின் அடைந்த மோசமான தோல்வி. ஆனால் ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னா அந்த தோல்விக்கு பிறகு அதே அணியை இன்டாக்டாக வச்சு ஒரு கெமிஸ்ட்ரியில் காம்பினேஷனில் தொடர் வெற்றியில் கலைஞர் புரட்சி தலைவி புரட்சி தலைவர் பெறாத தொடர் வெட்டியில் போயிட்டு இருக்கிறாரு. இதில் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்க காம்பினேஷனில் கெமிஸ்ட்ரியில் அந்த வெற்றியை பெறுறாங்க. இது புரியாமல் சவுக்கு சங்கர் 20 காங்கிரஸ் எடப்பாடி கூட வந்துடும், 5 விடுதலை சிறுத்தைகள் எடப்பாடி கூட வந்துடும், கமலஹாசனுக்கு 5 கொடுத்தானுன்னு எடப்பாடிக்காக பொய் பொய்யா கலர் கலராக ரீல் விட்டுட்டு இருந்தார், அவ்வளவும் பொய்யா போச்சுங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் எனக்காக ராமதாஸ் உங்களுக்காக நின்ற ஒரு சவுக்கு சங்கர், அந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் என்ன புரோக்கர்னு சொல்லும் போது அன்புமணி ராமதாஸ சின்ன மாங்கா பெரிய மாங்கான்னு அடிச்சாரு. அன்னைக்கு வந்து அன்புமணி ராமதாஸ்கிட்ட தான் நியாயம் இல்லை, அவர் ஜாதிக்காக இருக்கிறாரு. நான் வண்ணார் வலையர், வண்ணார் நாவிதர் வலையர், போயர் ஒட்டர் வேட்டோ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் கோவை செட்டியார் குடும்ப கவுண்டர் ஜங்கம் இந்த மாதிரி குடும்ப கவுண்டர்கள்லாம் நிறைய அவங்களோட கோரிக்கைகளை நிறைய வச்சு போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி
நிறைய பாதிக்கப்படக்கூடிய ஜாதிகளுக்காக நான் நின்னபோது என்ன புரோக்கர்னு அன்புமணி ராமதாஸ் சொன்னார். நான் எக்ஸ்ட்ராடினரியா பாதிக்கப்பட்டுவிட்ட ஜாதிகளுக்காக நினைக்கிறேன். அதான் நான் சிவி சண்முகத்திட்டே அதை கேட்டேன். அதை எடப்பாடி தரப்பிட்டே கேட்டேன். நியூஸ் டேலே விவாதம் வச்சிருவோம், சமூக நீதியை பேசிடுவோம். பெரியார் போலி பெரியாரிஸ்டுகளும் யாராவது இருந்தாங்கன்னா வாங்க ஐயா, போலி பெரியாரிஸ்ட் பின்னோட்ட கொடுக்கூடிய புண்ணாக்குகளை நீங்களும் வாங்க. இந்த ஜாதிகளுக்கு அம்பாசமுத்திரம் அம்பாசங்கர் கமிஷன் என்ன பாப்புலேஷன் சொல்றாங்க, இந்த ஜாதிகள் என்ன எம்பிபிஎஸ் இடங்கள் வராங்க, இந்த ஜாதிகளுக்கு அநீதி தமிழகம் தமிழ் மண்ணில் நடக்குதா இல்லையா. எடப்பாடியும் பாமகவும் பாமக கோரிக்கை அவங்க அவங்க வன்னியருக்காக போராடுறது தப்பில்லை, அது அவங்க உரிமை, அரசு தான் அதுக்கு சரியான முடிவு எடுக்கணும். சிபி சண்முகமும் கே பி முனுசாமியும் எடப்பாடியும் இந்த சமங்களுக்கு அநீதி இழைச்சாங்களா இல்லையாங்கிறத நாம நேரடியாக நியூஸ் செயலை வாதிக்க நான் தயாராக இருக்கிறேன். சிபி சண்முகம் டீட்டெயிலோட வரட்டு, நானும் டீட்டெயிலோட வரட்டு, நீங்கள் தப்பாக அநீதி பண்ணினீங்கிறதான் என்னோட கோரிக்கை. அந்த அந்த காலகட்டத்திலிருந்து தான் எடப்பாடிக்கு எதிரான என்னோட விமர்சனங்களையும் நான் வந்து ஷார்பன் பண்ணேன். ஏன்னா நான் வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற சமங்களுக்கு எம்பிசியில இருந்து அவங்களுக்கு பிரதித்துவம் குறைவா இருக்கு, 5% தனியாக எடுத்து கொடுக்கணும்னு ஐயா மா நடராசன் நம்ம நடராசன் அந்த இடத்துல பாராட்டுறேன். சமநீதி அடிப்படையில் இந்த சமூகங்களுக்கு 5% கொடுக்கணும்னு சேமா நாராயணன் போன்ற குயவர் சமூகத்தை வேளிர் சமூகத்தை சேர்ந்த அவங்களோடலாம் இணைஞ்சு ஒன்றிணைச்சு நடராஜன் முயற்சி பண்ணார். ஜெயலலிதா பயந்துட்டாங்க, ஜெயலலிதா நியாயத்தை செய்யறதுக்கு பயந்துட்டாங்க, நடராஜன் முயற்சி பண்ணார். அப்போ நாம இதை பண்ணிட்டு இருக்கக்கூடிய கட்டத்துக்குள்ள நம்ம வந்து ராமதாஸோட அரசியலுக்கு அது எதிராக இருக்குது. மீண்டும் சொல்றேன், ஜாதிவாரி கணக்கெடுத்து வன்னியருக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், அது நம்ம எதிர்க்கலாத. அப்ப அவர் என்ன புரோக்கர்னு சொல்லும் போது சவுக்கு சங்கர் தான் எனக்காக வந்து சின்ன மாங்காவும் பெரிய மாங்காவும் ரவீந்திரன் துரைசாமி நியாயத்தை சொல்றதுனால ரவீந்திரன் துரைசாமிக்கு எதிராக இருக்காங்கலாம் கருத்து போட்டாங்க. அதுக்கு நாம நன்றியோட தான் இருக்கோம். பட் சவுக்கு சங்கர் இதுல பிழை செய்த இடம் பெண் காவலர்களை ஒரு எக்ஸசிவா போய் அவங்கள பற்றி விமர்சனம் வந்து அவருக்கு இப்போ டெட்ரிமெண்டலா இருக்குங்கிறதான் உண்மை. ஓகே, இது இந்த சிலபஸ்ல இருந்து அவுட் ஆஃப் போயிட்டு ஒரு கேள்வியா இருக்கலாம் நினைக்கிறேன். என்னன்னா, இப்ப சமீபத்துல திமுக மேல ஒரு சில விமர்சனம் வைக்கிறது, அந்த ஒரு சில விமர்சனம் என்னன்னா கையகப்படுத்துது அப்படின்னு, ஆனக்குடி ஆகட்டும், மெல்மா சிப்காட் ஆகட்டும், அந்த மாதிரி ஒரு வரிசையில் வடலூர் பெருவழி ஆகட்டும் அப்படின்னு, இதெல்லாம் கூட நான் விட்டுட்டு நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்க ஆசைப்படுறேன். என்னன்னா, பிரமலை கலர்களுடைய கலர் ஃபவுண்டேஷன்ல இருக்கக்கூடிய பள்ளிகளை பள்ளி கல்வி இயக்கத்தை கூட இணைக்கிற அந்த ஒரு இதை வந்து அரசு எடுக்குது அப்படின்னு, அவர்கள் தொடர்ச்சியான போராட்டத்தையும் எதிர்ப்பையும் முன்வைக்கிறாங்க, இதை எப்படி பார்க்க முடியும்? பிரமலை கலர்கள் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும். மோடி தான் இந்த மக்களை வந்து பிரிட்டிஷுக்கு எதிராக போராடின ஒரு சூழ்நிலையில் இந்த மக்களை அடக்கிறதுக்கு வந்து ட்ரைப்ஸ்லாம் போட்டு, கிரிமினல் ட்ரைப்ஸ்லாம் போட்டு சொல்லனா கொடுமைகளுக்கு ஆளாக்குனாங்க. இந்த மக்களுக்கான கணக்கெடுப்பை நடத்தணும்னு கோமினிஸ்ட் கொடுத்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை செய்யலை. இதாங்க உண்மை. அந்த ராமதாஸ் மிரட்டலுக்கு பயந்து எடப்பாடி பழனிசாமி அதை செய்யலை. இப்போ இது சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பிரமலைக்கண்ணர் சமூகத்தை சேர்ந்த நண்பர்கள் நமக்கு பலரும் இருக்கிறாங்க. சம்பத்துன்னு ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர்லாம் நம்ம கூட கான்ட்ராக்டில் தான் இருக்கிறாங்க. அந்த மக்களின் நலன் எதுவோ அது பாதிக்கப்படணும், அது பாதிக்கப்படக்கூடாது. அது பாதிக்கப்படாத அளவுக்கு அந்த மக்கள் நலன் காப்பாற்றப்படணுங்கிறத நம்ம இது அரசோட நோக்கம் என்னங்கிறத முழுமையாக பார்த்துட்டு என் கருத்தை சொல்கிறேன். எது எப்படி இருந்தாலும் பிரமலைக்கலர் சமூக மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னா அந்த மக்கள் பக்கம் நின்று அவங்க குரலை ஒலிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நிச்சயமாக அதில் ஒன்று மட்டும் கேட்கணும், என்னென்னா அதில் அவர்கள் முன்வைக்கிறது ராமதாஸை தவிர மற்ற எல்லாருமே எங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ராமதாஸ் ஏன் அதற்கு ஆதரவாக இல்லைன்னு அவங்க குறிப்பிடுறாங்க, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதான் எடப்பாடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை எடுங்கன்னு சொல்லும்போது ராமதாஸ் வந்து அதை எதிர்த்து பண்ணும்போது ராமதாஸோட சமூகம் பெருசு, ராமதாஸ் வந்து அதை அரசியல் சக்தியாகவே நிற்கிறார். பிரமலைக்கல்லர்கள் வந்து ஜாதிய தலைவர்களாக பலரும் இருக்கிறாங்க, ஒரு அரசியல் சக்தியாக திரண்டு இல்லை. ராமதாஸ் அரசியல் சக்தியாக திரண்டு இருக்கனால கூட்டணி அரசியலுக்காக ராமதாஸுக்கு அச்சப்பட்டு இது பெருசு இது முக்கியம்னு அதை வந்து எடப்பாடி வந்து ஹோம் மினிஸ்ட்ரி சொல்லியும் மத்திய அரசுக்கு ஜால்ரா அடிக்காரன்னு சொல்லுவாங்களான்னு ஜால்ரா அடிக்கலைங்க. இந்த பிரமலைக்கல்லர் வலையர் இது குறவர் இந்த மாதிரிப்பட்ட சமூகங்கள் நலனை காக்கிறதுக்கு மத்திய அரசு கொண்டு வந்த அந்த கணக்கெடுப்பை எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசுக்கு ஜாலரை அடிக்கல, மத்திய அரசு ஹோம் மினிஸ்ட்ரியை புறக்கணிச்சு டாக்டர் ராமதாசுக்கு கூட்டணி எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கு தேவைன்னு அதில் தாங்க அவர் போனார், அதுதான் உண்மை. பட் இதுக்குள்ள வந்து தமிழரசுடைய இப்போ நடவடிக்கை வந்து பிரமலைக்கல்லர் சமூக மக்களுக்கும் அந்த மக்களின் கல்வி வளர்ச்சிக்கும் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் என்னோட பார்வை. அது மேலும் இது தொடர்பான விஷயங்களை முழுமையாக அறிஞ்சுக்கிட்டு நான் பிரமலைக்கல்லர் சமூக மக்களுக்காக என்னோட குரலை ஓங்கி வலிக்க தயாராக இருக்கிறேன். நிச்சயமா சார், மேலான நேரத்துக்கும் ஆழமான கருத்துக்களுக்கும் நன்றி சார். நன்றி.